வணக்கம் ஒரு பிரசாதம் கல்வி சிபிஎஸ்இ மேக்ஸ் கிளாஸ் 9 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம் எக்ஸசைஸ் 1.3 எக்ஸசைஸ் 1.3 ஃபர்ஸ்ட் சம் பாருங்க ரைட் தி ஃபாலோயிங் இன் டெசிமல் ஃபார்ம் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஈச் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 36 டிவைடட் 100 உங்களுக்கு டெசிமல் ஃபார்ம் என்னது 0.36 இது ஈஸி தானே உங்களுக்கு இங்க பாருங்க सिंप्लीफिकेशन तरीदा उन्ना कॉन्ट थ्री सिक्स इं रिमैंडर वो जीरो रिमैंडर जीरो वादे उड़ीजा सो टर्मिनेटिंग इं पार वन बै इलेवन पॉइंट जीरो नईन जीरो नईन इतना डेसिमल फॉर्म में कॉन्ट जीरो नईन जीरो नईन अगर सिंप्लीफिकेशन पारें इं रिमैंडर वन 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 वो रिमैंडर रिपीट आटेद इत रिपीटिंग नॉन टर्मिनेटिंग रिपीटिंग नेक्स्ट सम पारें 4 into 1 by 8. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 8 4 = 32 plus 1 33 by 8. பாருங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4.128. இங்க பாருங்க சிம்பிளிஃபிகேஷன்ல ரிமைண்டர் 0 வந்திருக்கு. சோ 4.125 உங்களுக்கு ஆன்சர். இந்த சிம்பிளிஃபிகேஷன் பாத்துக்கோங்க. நீங்க 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் இல்லையா? அதனால இந்த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். பாத்துக்கோங்க. இல்ல ஆன்சர் வந்து உங்களுக்கு 4.125. என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? रिमैंडर जीरो टर्मिनेटिंग मुड़ी अगर थ्री बै तटीन इंपें डेसिमल फॉर्म किम्प्लीफिकेशन पारें थ्री टू तटीन सर ट्वेंटी सिक्स एवल मी फोर अदक रिमैंडर वन अद नईन अदकल अद्री रिपीट आरें तिरपी एत नंबर रिपीट सिक्स नंबर रिपीटेशन आो इत नॉन टर्मिनेटिंग रिपीटिंग नेक्स्ट सम पारें टू बै इलेवन उम्मीद सिंप्लीफिकेशन पारें इलेवन टू डिवेंड टू अभी जीरो आड पड़ी करो इंपी वो सो वन लवन से लवन मिधि नईन जीरो रिमैंडर कैचर उ नईन तिरपी पांग अत रिमैंडर टू नेक्स्ट रिमैंडर नईन सो वन एट रिपीट आटे नॉन टर्मिनेटिंग रिपीटिंग नेक्स्ट सम पारें थ्री ट्वेंटी नईन डिवेडड हंड्रेड कैचर उ रिमैंडर जीरो टर्मिनेटिंग आंसर उ पॉइंट टू टू फाइव डेसिमल फॉर्म पॉइंट टू टू फाइव टर्मिनेटिंग पीबी क्यू फॉर्म क्यू वो टू वोड पवर्स फाइव वोड पवर्स टर्मिनेटिंग मुड़ज फाइव टेबल सोलूंग अलग वन टू सा टू टेबल्स वन टू सा टू फाइव टू सा टेन अब टेन टू सा 20 अदार टू टेबल्स मुझे अतः फाइव टेबल्स पांग अटन रिमैंडर जीरो वह मारे वो रिमैंडर जीरो वह मारे वादे टर्मिनेटिंग नेक्स्ट सम पारें वाट कैन द मैक्सिमम नंबर ऑफ डिजिट्स बी इन द रिपीटिंग ब्लॉक ऑफ डिजिट्स इन द डेसिमल एक्सपेंशन ऑफ 1/17 परफॉर्म द डिवीजन टू चेक योर आंसर पांग 1/17 maximum numbers of digits repetition வந்து possible இங்க என்னது 16 நீங்க செக் பண்ணி பாருங்க 17 இங்க 1 இருக்கு 0 ஆட் பண்ணிக்கிறோம் இங்க புள்ளி வெச்சிக்கிறோம் அடுத்து இன்னொரு 0 ஆட் பண்ண என்ன பண்ணனும் இன்னொரு 0 ஆட் பண்ணனும் சோ 17 5 சார் 85 எவ்வளவு சப்ராக்ஷன் பண்ணா 15 இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க 817 சார் 136 எவ்வளவு மீதி 14 இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க 817 சார் 136 எவ்வளவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு 4 ரிமைண்டர் சோ 40 सो अब पड़ो टू सेवेंटीन सा तटी फोर सप्रेशन में किक्स जीरो आड पड़ो पार सेवेंटीन सा कड़चर पांग एटी फैवा अत पार अब सप्रेशन रिमैंडर वो एव्वल कटीन कवन क्वेंटी टू क இங்க 3 இங்க 13 இங்க 11 இங்க 8 இங்க 12 ரிமைண்டர் வந்து கடைசில திருப்பி பாருங்க ஸ்டார்டிங்ல என்ன வந்தது 1 இருக்கு இல்லையா அந்த 1 வந்து ரிபீடேஷன் ஆயிருச்சு சோ இது நம்பர்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க 2 4 6 8 10 12 14 16 அதாவது இந்த 16 டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு ரிபீடேஷன் ஆகிட்டே இருக்குது இல்லையா சோ இது 1/17 இல்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ரிபீடேஷன் எவ்வளோ 16 नेक्स्ट सम पारेंगे यू नो दैट 1/7.142857 इलिया सिक्स नंबर्स वंदे रिपीटेशन आवदा 1/7 कैन यू प्रिडिक्ट व्हाट द डेसिमल एक्सपेंशन ऑफ 2/7 3/7
4/7, 5/7, 6/7 or without actually doing the long division. நீங்கள் இதை வந்து 1/7 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7 கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படி போடணும்? இதை லாங் டிவிஷன் மெத்தடில் போடக்கூடாது. எப்படி போடணும்? ஸோ ஹவ் ஸ்டடி தி ரிமைண்டர்ஸ் வைல் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் 1/7 கேர்ஃபுல்லி. பாருங்க, இங்கே யூ நோ தட் 1/7 என்ன கொடுத்துருக்காங்க, 0.142857. இது வந்து ரிப்பீட்டேஷன் ஆகுது. அடுத்து பாருங்கள், இப்போ 2/7 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி எழுதலாம், 2 × 1/7. ஸோ 2 × 1/7 என்னது, 0.142857. என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு ஆன்சர், 0.285714. இங்கே பாருங்களேன், அடுத்து பாருங்கள், 3/7, 3 × 1/7. அப்போ 4/7 எப்படி எழுதலாம், 4 × 1/7. இங்கே பாருங்கள், 5/7 எப்படி எழுதலாம், 5 × 1/7. 6/7, 6 × 1/7. அப்போ 5 × 1/7 என்னது, 5 × 0.142857. எங்கள் மல்டிபிகேஷன் பண்ணால் 5 × பாருங்கள், 7 × 5 = 35, மீ 3 இருக்குது, 5 × 5 = 25, 25 + 3 = 28, 8 போது மீ 2 இருக்குது, அடுத்து 8 × 5 = 40, 40 + 2 = 42, மீதி 4 இருக்குது, 5 × 10 = 10, 10 + 4 = 14, 4 மீதி 1 இருக்குது, அடுத்து 5 × 4 = 20, 21 மீதி 2 இருக்கு இல்லையா, 5 × 1 = 5 + 2 = 7. இங்கே பாருங்கள், இதில் ஒரு 1, 4, 2, 8, 5, 7 கிடச்சிருக்கு இல்லையா, 1/7. இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2/7 என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 2, 8, 5, 7, 1, 4. இங்கே பாருங்கள், 2, 8, 5, 7, 1, 4. அடுத்து பாருங்கள், 4, 2. இங்கே பாருங்கள், 4, 2, 8, 5, 7, 1 பார்த்தீங்களா. அடுத்து பாருங்கள், 5, 7, 1, 4, 2, 8. ரிப்பீட்டேஷன் தான். அதாவது 1/7 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7 எல்லாமே உங்களுக்கு இந்த 5 நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஈஸியாக 2/7, 2 × 1/7 மாற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் 5 × 5 × 1/7 இந்த மாதிரி சிம்பிளாக மாற்றி நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஆனால் 5 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. செக் பண்ணி போட்டு பாருங்கள், நல்லா கேர்ஃபுல்லாக போட்டு பாருங்கள். இது இந்த மல்டிபிகேஷன் வந்து நல்லா பண்ணுவோம், நல்லா கேர்ஃபுல்லாக போடணும். அடுத்து பாருங்கள், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இந்த ஃபார்ம் PYQ, வேர் பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர்ஸ் அண்ட் கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே உங்களுக்கு PYQ ஃபார்மில் கேட்குறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, டெசிமல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. 0.6 bar. லெட் கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் எக்ஸ்னு வச்சுக்கணும். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.6. இது எப்படி எழுதலாம், 0.666 எக்ஸெட்ரா. இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்து வந்து கொடுத்துருக்கிறது புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி. புள்ளிக்கு அப்புறம் உடனே ரிப்பீட்டேஷன் ஆயிடுது இல்லையா, ஒரு நம்பர் தான். ஸோ இப்போ வந்து 10x எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்குற ஈக்குவேஷனு 10x மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 10 × x 10 × 0.6 6.6662. ஸோ ஈக்குவேஷன் 2 1 சப்ராக்ஷன் பண்ணுங்கள், 10 × x 9 x. இங்கே பாருங்கள், 6.66.66. அதாவது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எக்ஸ், நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 10x இல்லையா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு டெசிமல் ஃபார்முக்கு அப்புறம் எல்லாம் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உங்களுக்கு எல்லாம் சேமாக டெசிமல் ஃபார்முக்கு அப்புறம் சேமாக தான் இது இந்த இந்த பார்ட் வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். இதை வந்து உங்களுக்கு சப்ராக்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 9x = 6. நான் எக்ஸ் ஈக்குவல் டு 6/9. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் 2, 3 = 6, 3, 3 = 9. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 2/3. உங்களுக்கு PYQ ஃபார்ம் என்னது, 2/3. நெக்ஸ்ட் தான் பாருங்கள், 0.47. இங்கே என்ன ரிப்பீட்டேஷன் ஆகுது, 4, அதாவது 4 அப்படியே தான் இருக்குது, 7 தான் ரிப்பீட்டேஷன் ஆகுது. ஸோ புள்ளிக்கு அப்புறம் 1, 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா 7 வரத்துக்கு. இங்கே கொடுத்துருக்கிறத வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0.47 எடுத்துக்கோங்க. 0.477 இதை எழுதலாம். அடுத்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 10 மல்டிபிகேஷன் பண்ணுங்கள். என்ன கிடைக்குது உங்களுக்கு, 10x = 4.77. இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், டெசிமல் ஃபார்முக்கு அப்புறம் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொன்னேன் இல்லையா. இதுக்கு இதுக்கு நம்ம சப்போஸ் நம்ம 2 to 1 செப்பரேஷன் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த டெசிமல் ஃபார்ம் வந்து இங்கே 4/7 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 7/7 ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து செப்பரேஷன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் செப்பரேஷன் வந்து ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு PYQ ஃபார்ம் வந்து கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுவோம், நீங்கள் இன்னொரு அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எக்ஸ் வந்து 100 அல்ல மல்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ 100 × 100 × 100 × 0.47 47.77. இப்போ 2 and 3 தான் உங்களுக்கு செப்பரேஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், 3rd equation - 2nd equation. இப்போ என்ன கிடச்சிருக்கோம் உங்களுக்கு, 100x - பாருங்கள், 3rd equation செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ஷன் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குது, 100x - 10x 47.77
மைனஸ் 4.77 உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த டெசிமல் ஃபார்ம் டெசிமல் அதாவது புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது சேமாக இருக்கிற மாதிரி பார்த்தா உங்களுக்கு சப்ராக்ஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஜீரோ ஆயிடுது. 47 - 4 - 43 இங்கே 100x - 10x வந்து 90x. ஸோ 90x = 47. ஸோ x = 43/90. உங்களுக்கு பிபிக்யூ ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கிற 0.47 பார்க்கு உங்களுக்கு பிபிக்யூ ஃபார்ம் என்ன x = 43/90. x = 43/90. நெக்ஸ்ட் பாருங்க 0.001. இங்கே வந்து இந்த 3 நம்பர்ஸும் ரிப்பீட்டேஷன் ஆகுது. அப்போ கொடுத்துருக்கிறது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். லெட் x = 0.001 பார் சொல்லியா ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் 0010 ஈக்குவேஷன் 1. இங்கே நான் சொன்னேன் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் ரிப்பீட்டேஷன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும். இங்கே வந்து 3 நம்பர்ஸ் ரிப்பீட்டேஷன் ஆகுது. ஸோ x = ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுனா செகண்ட் ஈக்குவேஷன் 1000 × x × 1000 × 0.001 ரிப்பீட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ஷன் பண்ணுறோம். 1000x - x 1000x - x 919x ஓகேவா. அடுத்து பாருங்கள் இந்த டெசிமல் ஃபார்ம் வந்து சேமாக இருக்குது. ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஜீரோ ஆகிடுது. ஸோ 1 - 0 - 1 x = 1/999. இந்த பிபிக்யூ ஃபார்ம்னு வந்து உங்களுக்கு 0.001 x = 1/999. அடுத்த சம் பாருங்கள் x+0.999 எக்ஸெட்ரா இந்த ஃபார்ம் பிபிக்யூ ஆர் யூ சர்ப்ரைஸ் பை யுவர் ஆன்சர் வித் யுவர் டீச்சர் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் டிஸ்கஸ் வை த ஆன்சர் மேக் சென்ஸ். இங்கே பாருங்கள் லெட் x = 0.9991 இது வந்து கொடுத்துருக்கிறது நம்ம இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இங்கே வந்து புள்ளிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிறது ரிப்பீட்டேஷன் ஆகிற நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம 10 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும் இல்லையா. 10x = 10.99. ஸோ இந்த புள்ளிக்கு அப்புறம் அதாவது இங்கே சேமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 10x - x இங்கே பாருங்கள் 10x - x 9x இல்லையா 9.99 சப்ராக்ஷன்ஸ் 0.99. இங்கே இந்த டெசிமல் ஃபார்முக்கு அப்புறம் இருக்கிறது இங்கே உங்களுக்கு என்ன ஆயிடுது இங்கே ஜீரோ ஆயிடுது. ஸோ 9 - 0 - 9 10x - x 9x. ஸோ x = 9/9 பிபிக்யூ ஃபார்ம் என்னது 9/9 ஆர் 1 1/1 என்னது 1/1 இல்லையா. உங்களுக்கு ஆன்சர் வந்து சர்ப்ரைஸ் இருக்கா. நெக்ஸ்ட் பாருங்கள் லுக் அட் செவரல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இன் த ஃபார்ம் பிபிக்யூ க்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வேர் பி அண்ட் க்யூ ஆர் இன்டீஜர்ஸ் வித் நோ காமன் ஃபேக்டர்ஸ் அதர் தேன் 1 நோ காமன் ஃபேக்டர்ஸ் அதர் தேன் 1 அண்ட் ஹேவிங் டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரஸன்டேஷன் எக்ஸ்பென்ஷன்ஸ் கேன் யூ கெஸ் வாட் ப்ராப்பர்ட்டி க்யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் நம்பர்ஸ்னு உங்களுக்கு தெரியும் பிபிக்யூ ஃபார்மில் இருக்கும் பிஎன்கியூ ஆர் இன்டீஜர்ஸ்ன்னு தெரியும். அதில் ஒரு ரேஷன் நம்பரை எழுதிக்கோங்க அதில் வந்து காமன் ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து பிக்கும் கியூக்கும் வந்து இன்டீஜர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. பியும் கியூக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1 அது அதர் தேன் 1 தவிர வேறு எதிர்க்கு கூட சொல்கிறாங்க. நோ காமன் ஃபேக்டர்ஸ் நோ காமன் ஃபேக்டர்ஸ் அதர் தென் 1 இங்கே பாருங்கள் 1/2 வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து எப்படி இருக்கணுமா ஹேவிங் டெர்மினேட்டிங்காக இருக்கணுமா. ஸோ 1/2க்குன்னு தெரியும் உங்களுக்கு 0.5 அப்படி இருக்கும்போது அதாவது உங்களுக்கு 1/2க்கு வந்து காமன் ஃபேக்டர்ஸ் பிக்யூக்கும் 1 தவிர வேறு எதிர்க்கக்கூடாது. அதே சமயத்தில் உங்களுக்கு டெசிமல் ஃபார்ம் கிடச்சிருக்கிறது வந்து டெர்மினேட்டிங்காக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பியோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி க்யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை என்ன ப்ராப்பர்ட்டி இருந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் க்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் கேட்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் 1/2 உங்களுக்கு என்ன கிடைக்கிது 0.5 அப்போ க்யூ இங்கே என்னது 2 power 1 அப்போ 1/4 இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 1 தான் ரெண்டுக்குமே 1க்கு காமன் ஃபேக்டர் 1 தான் 4க்கு 1 தான் உங்களுக்கு ஆன்சர் டெர்மினேட்டிங் கிடைக்குது 0.25 க்யூ இக்குவல் டு அப்போ என்ன இங்கே 2 power 4. அடுத்து பாருங்கள் 1/10 இங்கே 2 power 5 இருக்குது. ஸோ இது டெர்மினேட்டிங் தான் அப்போ க்யூ வந்து 2 power 8 அதனால 5 power 8 இருந்தால் தான் இங்கே உங்களுக்கு டெர்மினேட்டிங்காக கிடைக்கும். காமன் ஃபேக்டர்ஸ் வந்து சேமாக 1 வந்து சேமாக இருக்கும் இல்லையா. இங்கே பார்த்தீங்களா இப்போ வந்து க்யூ மஸ்ட் பி என்ன ப்ராப்பர்ட்டி 2 power 8 5 power 8 உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி 2 power 8 5 power 8 இருந்தால் டெர்மினேட்டிங் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இது இதை ரிமெம்பர் பண்ணிக்கும். அடுத்து பாருங்கள் அடுத்த சம் ரைட் 3 நம்பர்ஸ் ஹூஸ் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆர் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்வரிங். இந்த 3 நம்பர்ஸ் ஆர் இப்போ உங்களுக்கு நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்னு என்ன தெரியும் இல்லையா. இங்கே பாருங்கள் ரூட் 2 என்னது 1.414
எக்ஸட்ரா திருப்பி போயிட்டே இருக்கும். அது ரெண்டு நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஆனால் ரெப்பிட்டேஷனும் ஆகலை இல்லையா, நான் ரெக்கரிங். அப்போ இது வந்து ரூட் டூ வந்து ஒரு நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். அடுத்து ரூட் த்ரீ பாருங்கள், 1.732. உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் எழுத முடியும், இருந்தாலும் உங்களுக்கு ரூட் டூ ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் ஏன் கொடுத்துருக்கேன்னா இதுவும் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் தான். இதை வந்து நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். ரூட் பாருங்கள், 1.414, இது ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸட்ரா. அடுத்து ரூட் த்ரீ வந்து 1.732, ரூட் ஃபைவ் வந்து 2.236, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு ஆன்சரும் இது தான், நான் டெர்மினேட்டிங் நான் இருக்கிற நிறைய சொல்லலாம் இல்லையா, 0.10, 1000 அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அது நான் டெர்மினேட்டிங்காக இருக்கணும், நான் ரிப்கரிங் இருக்கிறது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஃபைன் த்ரீ டிஃப்ரெண்ட் இரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் த ரேஷனல் மெம்பர்ஸ் 5/5, 7 and 9/11. இந்த இரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டெசிமல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. 5/7 0.714285 கிடைக்குது எக்ஸட்ரா. இது வந்து நான் டெர்மினேட்டிங், அதாவது ரிப்பிட்டேஷன் ஆகலை. அதுக்கு அடுத்து பாருங்கள், 9/11 இந்த ரிப்பிட்டேஷன் ஆகுது. இதுக்கு வந்து சிக்ஸ் நம்பர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ரிப்பிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். 7 and 4 2 8 5 இது ரிப்பிட்டேஷன் தான். என்ன ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 5/7 ரேஷனல், 9/11 ரேஷனல். இப்போ வந்து இதுவும் வந்து 0.8182. இந்த ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இங்கே பாருங்கள், 0.7142 இந்த ரிப்பிட்டேஷன் ஆகுது சிக்ஸ் நம்பர்ஸ். இங்கே 0.8181. இப்போ இந்த நம்பருக்கு இப்போ பாருங்களேன், இந்த புள்ளிக்கு அப்புறம் என்ன இருக்குது, 71. இங்கே என்ன இருக்குது புள்ளிக்கு அப்புறம், இது வந்து 9/11 டெசிமல் எக்ஸ்பென்ஷன், இது வந்து 5/7 டெசிமல் எக்ஸ்பென்ஷன் இல்லையா. இங்கே இதில் ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் முடியறதுக்குள்ளே இது உள்ளே இருக்குது, அதாவது பிட்வீன் திஸ் உங்களுக்கு வந்து இரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. அதாவது இரேஷனல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் இல்லையா. அங்கே பாருங்கள், 7/1 இங்கே ஆரம்பிக்குது, இங்கே 8/1. அப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, 0.7/1 அப்புறம் 72, 73, 74, 75, 76, 71 அந்த மாதிரி நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் டெர்மினேட்டிங்காக இருக்கணும், நான் ரிப்பீட்டிங்காக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், அடுத்து இனி நம்பர் இங்கே 0.7 2 7 2 0 7 2 00 7 2 000 7 2 000 எப்படி வச்சுக்கலாம், நீங்கள் இங்கே 7 3 0 7 3 00 7 3 000 அப்படி வச்சுக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு 75 பாருங்கள், 75 அதாவது 71 வந்து 81 ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து நம்ம 7 and 4 2 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்கே கூட நம்ம நீங்கள் பண்ணலாம் பாருங்களேன், 7 1 4 3 அடுத்து 7 1 4 4 அப்படி அடுத்துக்கு அடுத்த நம்பரை கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய இரேஷனல் நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன இது 71 to 81 இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஆனால் ரிப்பிட்டேஷன் ஆகக்கூடாது, இங்கே நல்லா கவனிச்சு எழுதிக்கோங்க. இங்கே 7 5 0 7 5 00 7 5 000 இங்கே நீங்கள் 7 6 0 7 6 00 7 6 00 போட்டுக்கலாம் இல்லையா. இங்கே பாருங்கள், 8 0 8 00 8 000 பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து ரிப்பிட்டேஷன் ஆகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதான் வந்து உங்களுக்கு இரேஷனல் நம்பர்ஸ். அடுத்து பாருங்கள், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆஸ் ரேஷனல் ஆர் இரேஷனல். இங்கே பாருங்கள், ரூட்ஸ் 23, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, அப்போ இது இரேஷனல் தான். உங்களுக்கு தெரியும் இல்லையா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் 4 என்ன ஆன்சர் உங்களுக்கு 2, ரூட் 16 4, ரூட் 25 5 கிடைக்கும். அப்போ வந்து ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ரூட் 23ன்றதுனால உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, அதனால் இது இரேஷனல். அடுத்து பாருங்கள், ரூட் 225 என்ன வந்து உங்களுக்கு ஆன்சர், 15 ஸ்கொயர் தான் உங்களுக்கு 225. ஸோ இதுக்கு உங்களுக்கு 15 ஆன்சர் கிடைக்கும், அதனால் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், இது வந்து டெர்மினேட்டிங். ஸோ இது வந்து ரேஷனல். அடுத்து பாருங்கள், 0.3796 இட் இஸ் டெர்மினேட்டிங், இதோட முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இது வந்து ரேஷனல். அடுத்து பாருங்கள், 7.478478 உங்களுக்கு 3 நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகுது, அதனால் இது நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங், இது வந்து ரேஷனல். அதனால் இங்கே பாருங்கள், 1.10 1 00 இது வந்து என்னது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் இரேஷனல் நம்பர்ஸ்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இல்லையா. அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். வணக்கம்.